ஏ ஹாய் கேஸ் தான் உங்கள் ஜிவி டி பேசுகிறேன். இன்றைக்கா நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் கேட்டிங்கன்னா, க்ரீன் டாப் நல்லா எப்படி இருக்கிறதாங்க பார்க்கவே போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸி ட்ரிக்கு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸோ நாம் வந்து எப்படி இந்த க்ரீன் டாப் நல்லா எடுத்துருக்கோம், ஸோ அதை தாங்க இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். நம்ம எடுத்துட்டோமா இல்லையா மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ வீடியோ ஏதாச்சும் புதுசாக பார்த்தீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இந்த க்ரீன் டாப் நல் வந்து இப்போ வந்து ரேர் ஐட்டம் கிடையாது, இதோட நான் சொல்லிக்கிறேன், ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ தானே வந்து நம்ம வந்து 300 diamond வச்சுருக்கோங்க, ஓகேவா? ஸோ 300 diamond வச்சுருக்கோம், நம்ம டிஜே ஆடமாக வச்சுருக்கோம். ஸோ டிஜே ஆடம் உனக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? ஸோ இந்த வீடியோவில் காமிச்சிட்டு அப்போ தான் பசங்களும் பார்த்து உன்னையே எடுத்து எக்யூப் பண்ணி நான் இந்த டாக்னல் எடுத்தால் டிஜே ஆடத்துக்குலாம் போகணும் என்னோடய ஃபஸ்ட்டு ஆசை. அதனால் வந்து ட்ரை பண்ணுங்க, அதை தான் இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோவில் பாருங்கள். நான் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைம் ஆகிட்டே இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, பசங்க பக்கத்துலேயே தான் உட்காருங்க, மூணு பேர் சுற்றி சுற்றி உட்காந்துட்டு, ஏன்னா மூணு பேருமே ஸ்பின் பண்ணிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ மூணு பேர் ஸ்பின் பண்ணிட்டு என்னென்ன பண்ணணும்னா, டே நீ இதை தொடு, டே நான் இதை தொடுறேன், அப்புறம் தான் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க சொல்கிறாங்க நீ ஒரு ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணி எடுன்னு, ஒன்று தொட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம ஸ்பின் பண்ணுறதுக்குள்ளே போவோம். சரி ஓகே, இப்போ வந்து ஒரு 40 diamonds செய்த நான் யோசிச்சிட்டே இருந்தேன், கன்ஃபார்ம் கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுத்து விடுறா வேணன்ட்டு மனசில் கொஞ்சம் தோணினாலும் பசங்க அடையே வேணாண்டா எதுக்காட்டாக பண்ணிட்டு எதுக்கடான்னு சொல்கிறதுக்குள்ள நான் கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் கிடைக்கலா வேணேன், சரி வா அடுத்ததுக்குள்ளே போகும்ன்ட்டு திரும்பி ஒரு கன்ஃபார்ம் கொடுத்தேங்க. பார்த்துக்கோங்க டைமண்ட் மைனஸ் ஆகிட்டே தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அடுத்து அதில் வந்து திரும்பி கன்ஃபார்ம் கொடுத்தேன், என்னடா கன்ஸ்கின்னா கொடுங்க, அடையே ஆர்டர்னா கன்ஸ்கின் தான் வச்சுருக்கேன்டா, அப்படியே என் செல்லக்கூடிய என் க்ரீன் டாப்னர்கிட்ட கொண்டு வாமே அப்படின்ட்டு இதில் கதறிட்டு இருந்தேன். என் பசங்க வேறு நீ இன்னைக்கு கதற போகிற, அது மட்டும் நிச்சயம்டா வேணே அப்படின்னு கொடுத்தாங்க. சரி ஒரு ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு மூணு ஸ்பெஷல் ஸ்பின் பண்ணேங்க, ஓகேவா? ஸோ நான் தப்புப்பட்டேன், இந்த இடத்துல இது பண்ணியிருக்கே கூடாது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20 diamonds கொடுத்து பார்த்தேன், ஓகே. ஸோ 20 diamonds கொடுத்து பார்ப்போம், இதில் கிடைக்குண்டா நம்பிக்கையோடு பண்ணேன், எதுவும் கிடைக்கல. சரி இன்னும் ஒரு 20 diamonds ஆச்சு கொடுத்து பார்ப்போமேனு சொல்கிறக்குள்ள சஃப், ஓகே. ஸோ ஒரு 5 spin கொடுத்து பார்த்துட்டோம், ஓகேவா? ஸோ 5 spin கொடுத்துட்டு பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமே, திக் திக்னு இருக்குது, அப்படியே டாப்னர்கிட்ட போகுது. ஆனால் அங்கே பாருங்கள் எவ்வளோ பக்கத்தில் நிற்கிது, அப்படியே ஒரு 8 தாண்டா ஒரு 8 போய் ஃபஸ்ட்டு வந்துருக்கலாம் அதில் வெண்ணையலா. ஸோ எனக்கு இதாங்க இது இந்த கேமில் கடுப்பான விஷயம், எவ்வளோ காசு செலவழிச்சாலும் கண்டிப்பாக நினச்சவன் மட்டும் கரெக்டான டைமில் கொடுக்க மாட்டான். பாருங்கள் கடைசியில் 80 diamond கொண்டு வந்துட்டான், எனக்கு வேறு இன்வைட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னு சப்ஸ்கிரைபர் எல்லாருமே, ஓகேவா? ஸோ நான் வந்து எதுவுமே கண்டுக்கல ப்ரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ, எதுவுமே சொல்ல முடியலை, நமக்கு தேவை அந்த டாக் அதை போட்டுட்டு நீ இன்வைட் பண்ணதில்ல, நான் வந்துட்டு உன் கூட டாக் போட்டு விளாட்றேன் அதுக்காக தான், ஓகேவா? ஸோ அப்படி தான் நினச்சேன், என்ன பண்ணுறது எதுவுமே நடக்கலை, ரைட்டு. ஸோ 20 diamond பாருங்கள், ஸோ கடைசியில் வரையும் பாருங்கள் எப்படி எப்படி வேஸ்ட் பண்ணியிருப்பேன் மட்டும் பாருங்கள். எனக்கே என் சொத்து அழிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சுங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு கடைசியில் இப்படி கரியாக போதே. சரி பசங்கிட்ட கடன் வாங்கி வேறு ஒரு 80 ரூபாய் பண்ணி வேறு, ஆல்ரெடி ஒரு 200 diamond சொன்னேன் பார்த்தீங்களா, பசங்கிட்ட கடன் வாங்கி பண்ண காசு, ஓகேவா? ஸோ அதை தான் பண்ணி தான் நான் இந்த கேரக்டர் எடுத்தேன். ஆனால் இந்த இதில் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா, கேரக்டர் பண்டில் வந்து கிடச்சிச்சுங்க, அதுதாங்க ஒரு நல்ல விஷயம். கடைசியில் டாப் அப் பண்ணுறதுக்கான பலன் அந்த பண்டில்லாம் கிடச்சிச்சுன்னு எனக்கு அப்போ தான் தெரிய அமைச்சிச்சு. 40 diamond பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 20 spin 2 spin பண்ணி விடுவோம். சரி கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில் கடைசியில் கிடச்சிருன்னு சொல்கிறக்குள்ள பக்கத்தில் வந்து இதாங்க எப்படிங்க இருக்கும் மனசு, அப்படியே ஒரு சைடில் எனக்கு இப்போ உடச்சி போய் இங்கே பாருங்கள் ரெண்டுமே பக்கத்தில். சரிடா சரி திரும்பியும் பண்ணிட்டு வந்து வேறு வழி இல்லை, திரும்பியும் ஒரு பேடிஎம்மை பண்ணிட்டு வந்து இது பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணது வந்து ஒரு வெப்சைட் மூலியமாக, ஸோ செகண்ட் வந்து நம்ம இப்போ பண்ணியிருக்கோம், ஓகே. ஸோ என்ன நடக்க போதோ, சரி வாங்க பார்த்துருவோம். 250 கொடுத்தாச்சு, ரைட்டு. ஸோ இன்னும் 310 diamond கையில் இருக்குது, டே வாடா இவன் ஒருத்தன் சும்மா இருக்க மாட்டேங்க, ஏங்க இது அது என்ன விளாடும் போது அது என்ன டாப் அப் பண்ணி எடுக்கும் போது கால் பண்ணால் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி எவனாச்சும் கால் பண்ணால் ஃபஸ்ட்டு அவனை பிளாக் பண்ணி விடுங்க, எனக்கு செம கெடுப்பாயிச்சு அவன் கால் பண்ணும்போது. சரி விடுங்க நண்பனாக போயிட்டான் என்ன பண்ணுறது, ரைட்டு. ஸோ இப்போ வந்து திரும்பி கிடச்சிச்சு, ஐயோ வேஸ்ட்டாக போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்கேன், ரைட்டு விடுங்க பார்த்துக்கலாம். 20 ரைட்டு பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா கேட்டு, டே 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 கொஞ்சமாச்சு ஒரு கண்ணை காமிங்கடா, அப்படியே பக்கத்தில் வந்து டாப் முன்னல் அதை பச்சை கலரில் வந்து விழுந்தானா பாரு, உனக்கு வந்து 4 தாங்க உடைக்கிறேன், ஓகேவா? ஸோ அப்படியே வந்து விழுந்துறேன், ரைட்டு. ஸோ எங்கே விழுகுதா விழுகுதா வா வா, எங்கே ஏ எங்கே விழுகுதா பார்த்தியா, என்னங்க திரும்பி திரும்பி ஒரே இடத்துல விழுகுது, எங்கே இது ஓவரா இல்லையாங்க இதுக்கு, ரைட்டு. ஸோ என்ன பாருங்கள் இப்படி இருந்தால் என்னங்க பண்ண முடியும். சரி இந்த இடத்துல என்னடா வவுச்சராக விழுகுது, கிட்டத்தட்ட இதிலே ஸ்பின் பண்ணி 10 வவுச்சர் எடுத்துட்டேங்க, எப்படிங்க இருக்கும் எனக்கு அப்படியே இந்த ஃப்ரீ ஃபயரை உடச்சி இந்த நிலுங்க பேசாமல் நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேங்க, பேசாமல் இவன் கம்பெனிக்கு போய் நான் வேலையில் சேர போகிறேன், அப்படியாச்சும் டாப் அப் கொடுப்பானா அதாங்க ஒரு வழி, ஓகேவா? சரி விடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி டாப் அப் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இல்லை, நீங்களும் இதே மாதிரி என்னைக்குமே டாப் அப் பண்ணாதீங்க, எடுக்கணும்னு நினச்சி கண்டிப்பாக இவன் தரம
மாட்டான். நீங்கள் எடுக்கணும்னு நினச்சி டாப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக விழுகாது. சும்மா 29 ஆஃபர் அந்த மாதிரி வந்தால் மட்டும் போட்டு விடுங்க ஓகேவா. ஸோ அப்போ ரெடியும் பண்ணுறது தப்பே இல்லை. இந்த மாதிரி ஓவர் மணி இந்த கேமுக்கு வேஸ்ட்டு ரைட்டு. ஸோ இதுக்கப்புறம் நான் வாங்குற மாதிரி பிளான்லேயே இல்லை. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்பின் பண்ணி பாருங்கள். உங்கள் இஷ்டம், உங்கள்கிட்ட மணி இருந்து அதாவது உங்கள் காசு அதில் மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள். அப்பா அம்மா காசு எதுவும் எடுத்து இப்படி தான் செலவழிக்காங்க வேறு தேவையில்லாத விஷயத்துக்கு ஓகேவா. சரி ஓகே. ஸோ என்ன பண்ணுறது, இங்கே பாருங்கள் கடைசி வரையும் விழுகலை. கடைசியில் 50 டைமண்ட் கொண்டு வந்துட்டாங்க பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு 200 டைமண்ட் ஸ்பின் பண்ணேன், அப்பயும் கிடைக்கல. நான் தப்பு பண்ணிட்டேன். டைமண்டை வச்சு ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி ஒரு பெட்டு வாங்கியிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு வேறு என்ன செஞ்சு டைமண்டை கடைசியிலேயே வச்சுருக்கலாம். கருமம் பிடிச்ச இந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு போய் ஸ்பெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்காத. சரி என்ன பண்ணுறது விடுங்க. ஓகே சார், இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சார், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சார், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி டைமண்ட் என்றைக்குமே வேஸ்ட் பண்ணுவீங்க ஓகேவா. ஸோ தேங்க்யூ, பை பை, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ கைஸ்.